மோசமான சூழலையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற திறமை கொண்ட ஒரு சுட்டி பொண்ணோட கதையை தான் பார்க்க போறோம். கதையோட பேர் இயர்விக் அண்ட் த விட்ச். ஸ்டார்டிங் சீன்லயே ரெட் கலர் முடி கொண்ட ஒரு பொண்ணு பைக்க வேகமா ஓட்டிட்டு வரா. அவளோட முன்னாடி ஒரு சின்ன குழந்தைய கட்டி வச்சிருக்கா. அது கையில ஒரு கேசட் இருக்கு. இந்த கதை 1990 நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அவளை பின்னாடி எல்லோ கலர் கார்ல யாரோ துரத்திட்டே வராங்க. கிட்ட வர அந்த காரோட ஃப்ரண்ட்ல வந்து அவளை பிடிக்கிற மாதிரி வருது. அவளோட ரெண்டு ரெட் கலர் முடி எடுத்து அப்படி வீசுறா. ஒரே புழுவா மாதிரி அந்த காரோட கண்ணாடிய மறைக்குது. இந்த கேப்ல இவ தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தைய விட்டுட்டு நீ நான் வர வரைக்கும் இங்கேதான் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறா. குழந்தை அலற சத்தம் கேட்டு ஒரு வயசான லேடியும் அவங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கவங்களும் வந்து கதவை திறந்து பாக்குறாங்க. குழந்தைய அந்த லேடி தூக்கி வச்சிருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் ஒரு நோட் மாதிரி இருக்கு, அந்த பேப்பரை எடுத்து படிக்கிறாங்க. தன்னை 12 சூனியக்காரிங்க துரத்திட்டு வர்றதாகவும் அவங்களெல்லாம் விரட்டி அடிச்ச பிறகு கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த குழந்தைய கூட்டிட்டு போறதா அதுல எழுதியிருக்கு. அதை வரைக்கும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. குழந்தையோட பேரு இயர்விக் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க சொல்றாங்க, ஆமா சூனியக்காரிங்களா இருக்காங்க போல, அப்ப இந்த குழந்தை கூட சூனியக்காரியா தான் இருக்கும் போல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு வயசான அந்த லேடி சொல்றாங்க, சூனியக்காரி எல்லாம் ஒன்னும் கிடையாது, நீ உள்ள வா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. குழந்தைக்கு என்ன பேர் இது இயர்விக்னு, நல்லா இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஹோம்ல இருக்கவங்க எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாரும் வாங்க இங்க பாருங்க, நம்ம ஹோமுக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கு, இவ பேரு தான் எரிக்கா விக் அப்படின்னு அவ பேரை மாத்தி வைக்கிறாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஹோமை காட்டுறாங்க. எல்லாம் பெருசாயிட்டு இருக்காங்க. மாண்டுங்கெல்லாம் பேய் வேஷம் போட்டுட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ஓடி வருதுங்க. இந்த பேயிலேயே ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி இருக்கு பாத்துங்களா, இவங்க தான் எரிக்கா விக். இவங்க இவங்களோட ஃப்ரெண்ட வம்படிய கைய புடிச்சு இழுத்துட்டு வராங்க. ஹோம் பக்கத்திலேயே சுடுகாடு இருக்கிறதுனால அங்க எல்லாம் பேயாட்டம் ஆடிட்டு இருக்குதுங்க. அப்போ அந்த வழியா வந்த தாத்தாவும் அவரோட நாய் இவங்களை பார்த்து குறைக்குது. அவரு செம்ம ஷாக் ஆகுறாரு. இது பார்த்தாதுன்னு ரெண்டு பேர் சைட்ல ஏறி அப்புறம் இன்னும் பயமுறுத்த அவர் விழுந்து அடிச்சுட்டு எழுந்து ஓடுறாரு. என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க அந்த ரெண்டு பேருக்கும். இவங்க எல்லாம் இப்படி விளையாடிட்டு இருக்கும் போது எரிக்கா அவளோட ஃப்ரெண்டை மட்டும் கூட்டிட்டு எங்கேயோ போறா. ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் போறாங்க. அந்த இடத்தோட சாவிய எப்படியோ இவ எடுத்துட்டு இருக்கா. அதை ஓபன் பண்ண போறான். அந்த பையன் சொல்றான், பார்த்து நம்ம யார்கிட்டயாவது மாட்டிக்க போறோம்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும், அந்த மாதிரிலாம் மாட்ட மாட்டோம், வா நம்ம உள்ள போலான்னு அவங்க கூப்பிடுறா. நான் வரல, நான் வேணா இங்கேயே நிக்கிறேன்னு அவங்க சொல்றான். உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்கேயே நில்லுன்னு இவ பாட்டுட்டு ஏறிட்டே போறான். வெயிட் பண்ண நானும் வரேன் அப்படின்னு அவ பின்னாடி போறான். வேகமா முந்திக்கிட்டு டவர் மேல ஏறிடுறான். ஏறிட்டு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சத்தமா கத்துறா. இவளோட ஃப்ரெண்டு பேரு கஸ்டன். அவன் பொறுமையா பத்திரமா ஏறி வந்துட்டு ஷூ அமைதியாயிரு அப்படின்னு சொல்றான். கீழே பாரு, பேய் பாட்டு நடக்குது சுடுகாட்டுல, எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்குல்ல, அங்க பாரு ஷிப் தெரியுது அப்படின்னு எரிக்கா சொல்றான். நான் அந்த ஷிப்புக்குள்ள இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு கஸ்டர் சொல்றான். உனக்கு இந்த ஃபேமிலி கூட இருக்கணும்லாம் ஆசை இல்லையா எரிக்கான்னு கேக்குறான். என்ன மாதிரி ஒரு விசித்திரமான பொண்ணை யாரு சூஸ் பண்ணுவா சொல்லு, எனக்கும் இந்த நார்மல் ஃபேமிலி எல்லாம் செட் ஆகாது, அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியில 6 பேராவது இருக்கு, கவலைப்படாத உன்னையும் யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு அவனை பார்த்து சொல்றான். இல்ல வந்ததுல நிறைய பேர் என்ன சூஸ் பண்ணிருக்காங்க தெரியுமான்னு அவன் சொல்றான். அவ சிரிக்கிறா. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே அந்த நைட்டு ஓடிடுது. அடுத்த நாள் காலையில மேட்ரன் கோவமா அவங்க அசிஸ்டண்ட கூப்பிடுறாங்க. என்ன மேட்ரன் கோவமா இருக்கீங்கன்னு அவங்க கேட்டதுக்கு, நான் ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்தேன், அவர் நம்ம சுடுகாட்டுல பேய பார்த்ததா சொல்றாரு, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு அவங்களை கேக்குறாங்க. எனக்கு ஒன்னும் தெரியாதேன்னு அவங்க சொல்றாங்க. உண்மையாவே பேயா இருந்தா கூட இருக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. வாய மூடு அப்படின்றாங்க. உடனே இவ வந்து, மேட்ரன் நான் தான் இதெல்லாம் பண்ணேன்,
கஸ்டர்ட் நீ அப்படி போ, இன்னைக்கு எங்கள்ல இருந்து யாரோ ஒருத்தர் போயிடுவாங்கல்ல ஒரு ஃபேமிலி கிட்ட, அதனால தான் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணேன். எனக்கு உங்களை விட்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் பாரியே தூக்கி அவங்க தலையில வைக்கிறா. அவங்க அப்படியே உருக்கி போயிடுறாங்க. நான் பண்ணது தப்பா மீன்றேன் அப்படின்னு அவன் கேக்குறான். நீ பண்ணது ஒரு அளவுக்கு தப்பு தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க சொல்றாங்க. உடனே அவங்கள ஒரு ஹக் பண்ணிடுறா. அவங்க கொண்டு வந்த ஒரு கிஃப்டை யாருக்கும் தெரியாம அவளை கொடுக்கறாங்க. அவளும் அதை வாங்கி வச்சுக்கிறான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன சொல்றதுன்னு அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. சுடுகாலனா பேய் இருக்கதான் செய்யும்னு சொல்லு அப்படின்னு மேட்ரன் சொல்றாங்க. மேட்ரன் உங்களுக்காக நான் இந்த பேக்கை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அது உனக்கு வெயிட்டா இல்லையா? பரவாயில்ல மேட்ரன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு வேலை செய்யன்னு சொல்றான். என்ன ஒரு ஸ்வீட்டான பொண்ணு நீனு அவங்க சொல்றான். இப்படி மத்தவங்கள தான் பேச்ச கேட்க வைக்கிற மாதிரி மாத்தக்கூடிய சாதுரியம் கொண்டு எரிக்காவே. அடுத்த நாள் குழந்தைங்களை அடாப்ட் பண்ற பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களை பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய குழந்தைங்கள்லாம் கியூல நிக்க வச்சு காட்டுறாங்க. இது எரிக்காக்கு சுத்தமா பிடிக்கல. அப்போ விசித்திரமா ரெண்டு பேர் வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இவ ஃபேஸ பாருங்களேன் எப்படி இருக்கு. அந்த ப்ளூ கலர் லேடி பக்கத்துல நெட்டையா நிக்கிறவரை பார்த்து, மேண்ட்ரிக், இது நமக்கு சரியா இருக்கும்ல அப்படின்னு கேக்குறாங்க. இது சரியா தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எரிக்கா தான் வேணும்னு அவங்க கேக்குறாங்க. எரிக்கா நான் போக மாட்டேன், என் ஃப்ரெண்ட் கஸ்டடை விட்டு நான் போக மாட்டேன்னு கத்துறா. இங்க இருக்கவங்க எல்லாம் ஃபேமிலிக்காக எவ்வளவு ஏங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும்லன்னு மேட்ரன் பேசுறாங்க. அப்போ அந்த நெட்டையா இருக்கவரு, அந்த வினோதமான நெட்டையா இருக்க மனுஷன் செவத்துக்குள்ள தன் தலைய ஊடுருவி போயிட்டு இருக்கான். இதை எரிக்கா நோட்டும் பண்றா. இந்த லேடியும் போறாங்க. மேட்ரன், நீங்க மேடம் நீங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இவ திங்ஸ் எல்லாம் அசிஸ்டன்ட் பேக் பண்றாங்க. அப்போ இவ கையில ஒரு கவர் மாதிரி கிடைக்குது. அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இயர் வீக்னு எழுதின ஒரு கேசட் இருக்கு. எல்லாரும் இவளை வழி அனுப்புறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. இவ யாரையும் சட்டை பண்ணாம பாட்டுன்னு போயிட்டே இருக்கா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிடிக்காத விஷயத்த என்ன பண்ண வச்சிருக்காங்க, நான் எப்படி இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு தெரியலேன்னு நொந்துக்கிறான். யார் இந்த விசித்திரமான ஜோடிங்க? எரிக்காக அவங்க இனிமேல் என்ன பண்ண போறாங்க, இல்ல அவங்கள எரிக்கா என்ன பண்ண போறான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம்.